ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கணபதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அந்த கிளாஸோட தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எரர்ஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஜிடி அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ அதுக்கு எரர்ஸ் பார்ட் பார்க்குறது ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லா ஜிடி படிக்கக்கூடிய பசங்களும் எனக்கு இங்கிலீஷ் தெரில சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதே உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஓகே, பாருங்கள். இஃப் ஹீ came to me, I would have given him my car அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஏ பார்ட்டு, பி பார்ட்டு, சி பார்ட்டுன்னு எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். எரரே இல்லைன்னா நோ எரருங்கிற அந்த டி பார்ட்டை நம்ம கீழே ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். ரைட், இங்கே பாருங்கள், வுட் ஹேவ் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்கில் இஃப் வந்திருக்கு, இஃப் வச்சு ஆரம்பிக்கணும். நடுவில் வுட் ஹேவ்னு வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஃப்க்கு அடுத்து ஹேடு யூஸ் பண்ணியிருக்கணும். இஃப் வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஹேடு யூஸ் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஹேடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹேடு இல்லை, அப்போ இந்த இடம் தான் எரர் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா கேட்டுங்க, வுட்டு ஹேவ்னு இருக்கணும், வுட்டு ஹேவ். ரைட்டாக இந்த ஹேவ் வந்தால் இங்கே ஹேடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏ பார்ட்டில் தான் எரர் இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வி செல்டம் ஆர் எவர் கோ அவுட் திஸ் டேஸ் பிகாஸ் இட் இஸ் டூ ஹாட் நவ் ஏ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது, செல்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நெவர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். எவர் அப்படின்னு வரக்கூடாது. நெவர்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NEVER, அதாவது இந்த வார்த்தைக்கு முன்னாடி எண் இருந்திருக்கணும், ஆனால் அந்த எண் போடாமல் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் எரர் இருக்குது. அப்போ இங்கேயும் ஏ பார்ட்டில் தான் எரர் இருக்குது. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, செல்டம் வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் நெவர் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குங்கிறது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி கங்கா இஸ் ஃபார் நார்த் இந்தியா, வாட் கிருஷ்ணா இஸ் ஃபார் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவுக்கு எப்படி கங்காவோ அதேமாதிரி சவுத் இந்தியாவுக்கு கிருஷ்ணா அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஆனால் நல்லா பாருங்கள், இந்த கங்காங்கிறது ஒரு நதி, கிருஷ்ணாங்கிறது ஒரு நதி அப்படின்னு தெரியும். ஆனால் கங்காவுக்கு முன்னாடி தி பயன்படுத்திருக்காங்க, கிருஷ்ணாவுக்கு முன்னாடி தி பயன்படுத்தலை பார்த்தியா. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆறுகளுடைய பெயர்களுக்கு முன்னாடி தி அப்படிங்கிற ஆர்டிகல் கண்டிப்பாக பயன்படுத்தணும், ஆனால் இங்கே பயன்படுத்தலை பார்த்தீங்களா. கிருஷ்ணாவுக்கு பயன்படுத்தலை. கிருஷ்ணாங்கிறது ஒரு நதிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரைட்டா. முதல்ல கங்காவை பற்றி பேசுனாங்கன்னா இன்னொரு கிருஷ்ணாங்கிற நதியை பற்றி தான் பேசுகிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே தி கங்கான்னு வந்தால் இங்கே தி கிருஷ்ணான்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே தான் எரர் இருக்குது. ஆப்ஷன் சியில் தான் எரர். ஷீ நவ்ஸ் ரைடிங் ஏ ஹார்ஸ் அப்படின்னு தெரியும், அவளுக்கு குதிரை ஓட்ட தெரியும் அப்படிங்கிறது தான், குதிரை சவாரி செய்ய தெரியும் அப்படின்னு. ஆனால் இங்கே ரைடிங் சொல்லியிருக்காங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவளுக்கு குதிரை சவாரி செய்து கொண்டிருப்பது தெரியும் அப்படின்னா சொல்ல முடிய முடியாது. அப்போ என்னென்னா இதை தூக்கிடணும். தூக்கிட்டு ஷீ நவ்ஸ் ரைடு ஏ, நல்லா கேட்டுங்க, ரைடு அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். ரைட்ஸ் சரியா, ரைடு ஏ ஹார்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அதுக்கப்புறம் வென் கொண்டு ஆரம்பித்தாலும், நல்லா பாருங்கள், வென் கொண்டு ஆரம்பித்தாலும் அது இஃப் கிளாஸ் தான். நல்லாங்க வச்சுக்கோங்க, இஃப் என்னெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா இஃப் கொண்டு ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென் கொண்டு ஆரம்பிக்கலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது சப்போஸ் கொண்டு ஆரம்பிக்கலாம் ரைட்டா. இந்த மாதிரி மூணு விஷயம் கொண்டு ஆரம்பித்தாலும் அதை இஃப் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டு, அங்கே சொன்னோம்ல வுட்டு ஹேவ் வந்துச்சுன்னா அதே மாதிரி இங்கே ஒரு கண்டிஷன், இங்கே வில்லோ ஷேலோ அப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நல்லா கேருங்க. இந்த இது வந்து இஃப் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, வெண்ணை வச்சு கொண்டு வராங்கன்னா இந்த இடத்துல இஃப் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப்ங்கிறது தான் வெண்ணாக மாறி இருக்குது. ஸோ இது அது கூட பார்த்திங்கன்னா இந்த வில்லு ஷேலு அப்படிங்கிற வார்த்தை வரவே வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப்பு வென்னு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி வார்த்தையை வச்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தையில் ஷேல் அப்படிங்கிறதோ வில்லுங்கிறதோ வரவே கூடாது, வரவே வராது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அது சாதாரணமாக தான் அமைஞ்சிருக்கும். வென் ஐ சி ஹிம் அப்படின்னு தான் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வரலாம். ஐ ஷேல் டெல் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ரைட்டா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த விஷயம், இஃப்பு வென்னு சப்போஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு தொடங்கினோடனே அதுக்கு பக்கத்திலேயே ஷேல் வில் வரவே வராது. அப்போ ஏ பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஹிம் ஹூ கேம் ரன்னிங் இன் டு தி கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஹீ அப்படின்னு தான் சொல்ல முடியும், அது அவன் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஹிம்னா அவனை அப்படின்னு சொல்கிற மாதிரி.
அது அவனை அப்படின்னு சொல்ல முடியும், அது அவன் அப்படின்னு தான் சொல்ல முடியும், அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல ஹீம் வந்திருக்கணும். ஹிம்முங்கிற வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுன்னா நீங்கள் எழுதியிருப்பீங்க. நல்லா பாருங்கள், அது அவன் அப்படின்னு தான் சொல்ல முடியும், அது அவன் தான் அப்படின்னு சொல்ல முடியும், அது அவனை தான் அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்டா? ஸோ இட் வாஸ் ஹீ அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஏல தான் எரர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரேகா ஹேஸ் ஏ கிரேட் எனிமிட்டி ஃபார் ஹியர் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது, எனிமிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ வேட்ஸ் அப்படின்னு தான் வரணும். எனிமிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அடுத்து டூ வேட்ஸ் அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்குது, ஃபார் வரக்கூடாது. நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய சில வார்த்தைகள் உண்டு, எனிமிட்டின்னு வந்தால் அதுக்கடுத்து டூ வேட்ஸ் அப்படிங்கிறது தான் வரணும் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்குது. அடுத்து 8th பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஹேட் மணி ஐ வில் ஹாவ் லெண்ட் இட் ஹியர். நம்ம 2nd பார்த்தோம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வுட்டு ஹேவ் வந்துருந்துச்சுன்னா தான் இங்கே ஹேடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே ஹேடு இருந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கணும், வுட்டு ஹேவ் தானே வந்திருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் இருக்குது பார்த்தியா. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்குது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா வுட் ஹேவ் அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் எரர். அடுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேடு சீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, யூ ஷுட் ஹேவ், சரி வுட்டு ஹேவ் தானே, சார் ஹேடு இஃப் வந்து ஹேடு வந்துச்சுன்னா வுட்டு ஹேவ் தானே வரணும்னு சொன்னீங்க, இங்கே ஷுட்டு ஹேவ் வந்திருக்கு, இங்கே தான் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லிடாதீங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வுட்டு ஹேவும் பயன்படுத்தலாம், மேக்ஸிமம் வுட்டு ஹேவ் தான் பயன்படுத்தும், சில இடங்களில் ஷுட் ஹேவ் பயன்படுத்தலாம், சரியா? வுட்டு ஹேவோ இல்லை ஷுட் ஹேவோ வரலாங்க வச்சுக்கோங்க. ஸோ இது கரெக்டு தான். ஆண்ட் கேம் டு ஹெல்ப் மீ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நோ எரர் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஆப்ஷன் டி, எந்த எரருமே இல்லை. நெக்ஸ்ட்டு, த டிக்ளைன் ஆஃப் ஹீஸ் மாரல் வேல்யூஸ் ஹேஸ் கேஸ்ட் ஏ லாட் ஆஃப் பெயின் டு ஹீஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடுத்து, நல்லா கேட்டுங்க, டிக்ளைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடுத்து இன்னு தான் வரணும், ஆஃப் வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சில வார்த்தைகளை தொடர்ந்து வரக்கூடியது தான். டிக்ளைன் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து இன்னு தான் வரணும், ஆஃப் வரக்கூடியது. தி டிக்ளைன் இன் ஹிஸ் மாரல் வேல்யூஸ் ஹேஸ் கேஸ்ட் ஏ லாட் ஆஃப் பெயின்டு டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ரைட்டா? அப்போது நமக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ பார்ட்டில் தான் எரர் இருக்குது, ரைட்? இதே மாதிரி எரர் ஸ்பாட் வந்து நம்ம ரெகுலராக பார்க்க தான் போகிறோம். ஏன்னா எரர் ஸ்பாட்டுங்கிறது நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க, ஏமாற்றத்தை நம்பாதீங்க, ரைட்? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டாப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.